திரு பொன்ராஜ் சார் மூன்று முறையும் பொழுதும் பிரதமர் மோடியை சந்திக்கும் பொழுதும் இதே மெட்ரோ இதே மீனவர் பிரச்சனை இதை நாம் வலியுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் புதிய கல்விக் கொள்கை ஒரு மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற ஒரு அதிகப்படியான வருவாய் ஈட்டக்கூடிய மாநிலங்கள் தொடர்ச்சியாக இப்படி மத்திய அரசிடம் சென்று வலியுறுத்த வேண்டிய ஒரு நிலையில் தான் மாநிலங்கள் இப்போ இருக்காங்க இந்தியாவே வந்து கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது இதில் வந்து பிரதமராக இருப்பவர் முதல்வர்களை எல்லாம் வந்து ஏதோ கையேந்தி நிற்பவர்கள் என்று ட்ரீட் பண்ணுவது மாதிரி இதுவரை மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது அவங்க என்ன மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் அதாவது கோர்ஸ் சென்ட்ரலிசம் இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்தியா இந்தியாவிற்கு வரி வருவாயை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறது அனைத்து துறைகள்லையும் அப்போ இதை வந்து கோரிக்கையாக அமைச்சர்கள் கன்சர்ன்டு துறை அமைச்சர்கள் எழுதுகிறார்கள் நிதியமைச்சருக்கு கேட்குறாங்க அங்கேருந்து பதில் வர்றதில்ல அங்கேருந்து இது வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் தானே மெட்ரோ ப்ராஜெக்ட் ஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நாங்கள் எதுக்கு ஃபண்டு பண்ணணும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்டு பண்ணணும்னு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு சஜஸ்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இப்போ அந்த பணத்தை வந்து கொடுக்க மாட்டோம் என்று ஒரே பிடிவாதமாக இருப்பது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் எப்படி வரும் அப்போ இங்கே வந்து மத்திய மாநில கூட்டாட்சி தத்துவமே இங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டு இங்கே தொக்கி நிற்கிறது இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ லிமிட்டடு வந்து ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோ இது கோஆப்ரேஷன் சிக்கா ஏஜென்சியோட அதோடு வந்து ஸ்டெப்புன்னு ஒரு அக்ரிமெண்ட்டு உள்ளே வருது ஓகே அப்போ ஸ்டெப்புன்ற அக்ரிமெண்ட்டில் உள்ள வந்து வித்தவுட் கெட்டிங் த சேங்ஷன் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஜென்சி இதே காட்ட ப்ராஜெக்ட் இதே காட்ட ஃபண்டிங் இது குத்தமாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி மூலமாக ஃபண்டிங் வர்றது எப்பயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் வரும் இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் இந்த இந்த அப்ரூவலும் வந்திருக்கு ஆனால் அதை லிங்க் பண்ணலை என்ற ஒரே காரணத்தை வைத்து இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு பிராண்டு பண்ணுறாங்க இப்போ ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு பிராண்ட் பண்ணி இதே இது பாராஜகாவக்கூடிய மாநிலமாக இருந்தால் இதை வந்து அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஏழாயிரத்தி நானூறு கோடியை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ எதுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாரோயிங் கெப்பாசிட்டியை இழக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டிபியில் மூணு பர்சன்ட் தான் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி மூணு பர்சன்ட் தான் நீங்கள் வந்து மேக்சிமம் பாரோ பண்ண முடியும் இப்போ இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இடத்துல இப்போ நம்ம சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நம்ம அமைக்க போகிறோம் அல்ல இந்த ஒரு விஷயம் வரும்போது ஹரியானாவை மையப்படுத்தி தானே அந்த இடத்தையா அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபியில் கம்மியாக தானே செய்யும் எது எது இப்போ நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் வைக்கிறாங்க அதில் ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்தை வைக்கிறாங்க இல்லையா ஸோ ஹரியானாவை கனெக்ட் பண்ணி ஹரியானா ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்குது அவங்களோட பரிக்காப்பிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மற்ற மாநிலங்களை சேர்க்கும் போது தமிழ்நாடு அங்கே ஃபோர் பாயிண்ட்டில் தான் இருக்குது உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் செவன்டீனில் போயிருது அப்படி வரும்போது இதற்காக தான் நம்மளுக்கு வந்து குறைக்கக்கூடிய அந்த நிலமை வருமா அப்படி அது அப்படி இல்லை அது வந்து அது 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 வந்து அளவுகோல் இல்லை அளவு அளவுகோல் அது கிடையாது அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி நடக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ரிக்குயர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டு அதனால தானே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியான கட்சிகள் ஆளுகிறது தனித்தனியான கொள்கைகளை வைத்து ஆளுகிறது மக்களது நம்பிக்கை பெறுகிறது ஆட்சிக்கு வருகிறது அந்த மாநிலத்தை வளர்ச்சி வளர்ச்சி அடைக்கி கொண்டாடுறாங்க இப்போ நம்மளுடைய இவர் சொன்ன நம்ம சொன்னது மாதிரி நம்மளுடைய ஜிஆர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலே வந்தாச்சு நீ ரெண்டாயிரத்தி முப்பதில் தான் இந்தியா முழுக்க நீங்கள் வந்து ஜிஆரை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்போ எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு என்ன இருக்குது நீங்கள் வந்து இப்போ இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் பிஎம் சிரியா திட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும் அங்கே இருக்கிறது ஒரு ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா இப்போ தருமேந்தரன் சொல்லுமாக சொன்னார் அது பிஎம்கே தெரியும் அவங்க தான் ஆனால் கொடுக்க மாட்டேறாங்கன்னு சொன்னால் அந்த கொடுக்க மாட்டாங்கன்றது க காரணம் என்ன காரணம் வந்து எதிர்கட்சி ஆளக்கூடிய எந்த மாநிலமும் வளரக்கூடாது என்ற ஒரே கொள்கை தான் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் வளர்ந்து விடக்கூடாது எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்தக்கூடிய எதிர்க்கட்சிகள் மக்களிடம் பெயர் வாங்க வேண்டும் மக்களிடம் வந்து இவர்கள் ஆட்சி நடத்த தகுதியற்றவர்கள் என்ற ஒரு முத்திரையை உருவாக்க வேண்டும் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பல்வேறு வகையில் முயற்சிப்படுறாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி லோன் வாங்குறதுல பிரச்சனை படுறாங்க சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டுன்னு சொல்லி பிராண்டு பண்ணி அதுக்கு பணம் வரவிடாமல் தடுக்கிறாங்க இன்னொரு வந்து கவர்னரை வைத்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டங்களுக்கு அனுமதி தராமல் இழுத்தடிக்கிறாங்க இதே மோடியே சொல்லியிருக்காரு அவர் ஆட்சி காலத்தில் குஜராத்தில் ஆளும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்னர் மூலமாக தனி ஆட்சி நடத்துகிறதுன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு அகைன்ஸ்டாக தான் அவர் செயல்பட்டுருக்கு செயல்பட்டுருக்கார் இப்போ அவர் பிரைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு அப்போ இவர்கள் இவர்கள் வேஷம் என்ன அப்படின்னா ஒன்று பிஜேபி ஆளணும் இல்லைன்னா யாரும் ஆளக்கூடாது இது வந்து என்ன மாதிரியான மனநிலை என்று தெரியல ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கருத்துரிமை உண்டு அனைவருக்கும் வா வாக்குரிமை உண்டு அனைவருக்குமான ஜனநாயக டயலாக் இருக்குது அப்போ மக்களது உணர்வுகளையே நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க ஒரு ப்ரை சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் வந்து உங்களை பார்த்து பத்து முறை சொன்னாலும் மூன்று முறை சொல்லியே நடக்கலை அப்படின்னா இந்த முறை சொன்னால் என்ன நடக்க போகுது அப்போ இதுவும் நடக்கலை அப்படின்னா உங்கள் கூட்டாட்சி தத்துவத்தின் மேலே என்ன நம்பிக்கை வரும் அப்போ நீங்கள் என்ன மெசேஜை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து நீங்கள் கடத்துறீங்க அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்தை இல்லை நான் ஃபாலோ பண்ணலை நான் வந்து கோர்சிவ் சென்ட்ரலிசம் தான் பண்ணுறேன் அதிக மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இந்த ஜனநாயகத்து நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய குவாசி ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிலைக்கு பிரதமர் வந்து இந்த ஆட்சிமுறை நிர்வாகத்தை நடத்தி கொண்டு செல்கிறார் அது வந்து என்னாகும் அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உணர்வை விதைக்கும் அப்போ வெறுப்புணர்வை விதைத்தா நம்ம எதுக்கு இங்கே அப்போ அந்த ஒரு உணர்வுகள் வந்து என்ன ஆகும் நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா உனக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற உணர்வு வரும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் இது மட்டும் இல்லை மீனவர்கள் பிரச்சனை ஒவ்வொரு வட்டமும் இன்டிவேட் பண்ணுறாங்க பிரச்சனைன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து மு த்ரீ பில்லியன் டாலர் லோனை வந்து சாரி ஃபோர் பில்லியன் டாலர் லோன் கொடுத்துருக்கீங்க டபிள்யூ வேர்ல்டு பேங்க் கொடுக்குறத விட அதிகமாக கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஐஎம்எஃப் கொடுக்குறத விட அதிகமாக கொடுத்துருக்கீங்க இலங்கைக்கு உங்களால் வந்து அந்த மீனவர்களுடைய கொலையை தடுத்து நிறுத்த முடியாதா மீனவர்களுடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த முடியாதா அப்போ இதெல்லாம் வந்து பிஜேபி தான் நாங்கள் செய்வேன் என்று சொன்னால் இது என்ன வகையான அப்போ இந்த ஒட்டுமொத்த நாட்டில் எதுக்கு ஒரே கட்சி நாங்கள் தான் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது என்ன உங்கள் முதல் பார்வை எடுத்துக்கிறேன் இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாறணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் வளர்ந்த மாநிலமாக மாறணும் இப்போ எல்லா மாநிலங்களும் வளர்ந்த மாநிலம் மாறக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் இருக்குது ஆனால் இதை விட பெரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரதமருக்கு தான் இருக்குது இப்போ அப்படிப்பட்ட பிரதமர் இந்தியாவை வந்து ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒவ்வொரு மாநிலத்தையும் தன் கட்சி ஆளக்கூடிய மாநிலம் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் என்று பிரித்து பார்ப்பது ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தடையாக பிரதமரே இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது ரெண்டாவது நீங்கள் வந்து இந்தி கற்றுக்கிட்டா சே ரமேஷ் சேதுராமன் சொன்னார் இந்தி கற்றுக்கிட்டா மாணவர்கள் வளர்ந்து விடுவார்கள் என்று இந்தி கற்றுக்கிட்டு கற்றுக்காம தான் தமிழ்நாடு இன்றைக்கி முதல் மாநிலமாக வளர்ந்துருக்கு இந்தி கற்றுக்காமல் இருந்த பிறகு தான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் உலகளாவிய அரங்கில் பல்வேறு செக்டாரில் பெரிய லெவலில் வந்திருக்காங்க அப்போ இந்தியை திணிப்பதில் தொடர்ந்து முயற்சித்து முயற்சித்து இவங்க தோற்று போகிறாங்க ஒட்டுமொத்த இந்தியா விண்வெளிக்கும் சே செவ்வாய் கிரகத்திற்கும் நிலவுக்கும் இருக்க நேரத்தில் இந்த மத்திய அரசு திரும்ப திரும்பி தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கணும் திணிக்கணும்னு முயற்சி எடுத்து தோற்று போயிட்டே இருக்குது முதல்ல வந்து எதை செய்தால் இந்த நாட்டுடைய இளைஞர்களுக்கு பெர்காபிட்டா இன்கத்தை கூட்ட முடியும் வருமான தனிநபர் வருமானத்தை கூட்ட முடியும் இன்றைக்கு ஓஎஸ்சிடி கண்ட்ரிஸு ஆப்ரேஷன் சாரி இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் முப்பத்தெட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இன்றைக்கி பெருக்கேப்டம் முப்பதாயிரம் டாலர்லருந்து ஒரு லட்சம் டாலர் இந்தியாவோட பெருக்காப்டர் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் தமிழ் அப்படின்னா என்ன கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்னே முக்கால் லட்சம் ஒன்றரை லட்சம் தமிழ்நாடு வந்து ரெண்டே முக்கால் லட்சம் பெருக்கேபிட்டா என்க்க வந்திருக்கு நீங்கள் தமிழ்நாடு அளவுக்கு பெருக்கேப்டை இந்தியா முழுக்க உயர்த்துங்க உயர்த்துவதற்கு பாடுபடுங்க அதை விட்டுட்டு இந்தியை திரிக்கிறீங்க பிஎம்சிரி திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் போக இன்னைக்கு எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்குது ஹைடெக் கிளாஸ் ரூம் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர் ஸ்கூல் ஸ்ட்ரக்சரை பீகார் வந்து பார்த்து பா பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் வந்து என்ன பிஎம் சிரி ஸ்கூலு தனியாக அது மட்டும் பிஎம் சிரி ஸ்கூலு அதுக்கு மட்டும் என்ன அப்போ இதுக்காக நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை மூலமாக நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஆக்ஷனை வந்து எதிர்க்கிறாங்க அப்போ எதிர்க்க கூடிய விட்டுட்டு எதை ஏற்றுக்கொள்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டியது தான் உங்கள் பொறுப்பு அப்போ அதான இது நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் கல்விக் கொள்கையில் பிரச்சனை பண்ணுறீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை பண்ணுறீங்க ப்ராஜெக்டில் நீங்கள் மாற்றாந்தாய் நடத்துக்கிறீங்க வெளியுறவு கொள்கையில் பிரச்சனை பண்ணுறீங்க அப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர் யார் என்று சொன்னால் பிரதமர் தான் தடையாக இருக்கிறார்